உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர் முக்கியமான தலைவர் எச் ராஜா அவர்கள் தனிமொழி அவர்களுக்கு ஹிந்தி தெரியும் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து இணையதளத்தில் போஸ்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கான என்ன ஆதாரம்? அது வந்து எல்லாரும் சொல்லியிருக்காங்க. 1988 முன்னாள் பாரத துணை பிரதமர் மாண்புமிகு தேவிலால் அவர்கள் இந்தியில் பேசியதை தமிழில் மொழிபெயர்த்தார் என்ற ஒரு செய்தியை நானும் பார்த்திருக்கிறேன். இரண்டாவதாக 14 ஆண்டுகள் பாராளுமன்றத்தில் இருக்கின்ற பொழுது நாம் கற்றுக்கொள்கிறோமோ இல்லையோ பேசும் பொழுது சில வார்த்தைகளெல்லாம் நமக்கு நாமவே தெரிந்து கொள்வோம். ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துருக்கிறோம், ஏ கோச்சு பி கோச்சு சி கோச்சு எல்லாம் வருதுன்னு சொல்கிறோம், அது யார் சொல்லி கொடுத்தா? இல்லை இல்லை, அதை ஹிந்தியில் சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க, இந்தந்த பெட்டி இந்தந்த இடத்துல நிற்கிதுன்னு ஹிந்தியில் சொல்லிவிட்டு அப்புறம் ஆங்கிலத்துலேயும் சொல்கிறாங்க. அதெல்லாம் நமக்கு தெரியுது. இப்போ நீங்கள் கூட போனால் தண்டாபாணின்னு உங்கள் பேர் இருந்தால் அவங்க உடனே குளிர்ந்த நீர் தான் கொடுப்பாங்க. கரம் பாணின்னு சொன்னால் எனக்கு கொடுப்பாங்க. ஹெச் ராஜா சொன்ன கூற்றை நான் 100% ஏற்றுக்கொள்கிறேன். தெரிஞ்சிருக்கு, இந்த சம்பவம் நடந்திருக்க வாய்ப்பு இல்லை, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. உத்தரகாண்ட் விஷயம் எனக்கு என்னன்னு தெரியாது. தம்பி அவங்க தம்பி சொன்னார், அடுத்து நீங்கள் இட் இஸ் செகண்டட் பை யூ. எனக்கு அதனுடைய முழு விவரம் தெரியாது, தெரிந்தால் நான் சொல்வேன். ரிசர்வேஷனை பொறுத்தவரை எங்களுடைய நிலைப்பாடு இதுதான். இது முக்கியமாக நீங்கள் இந்த ஐஐடி ஐஐஎம் அதே போல் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் சென்டரில் காஸ்ட் பேஸ்ட் ரிசர்வேஷன் should be followed with regard to the admission and appointment of professors என்ற உத்தரவு போட்டது இந்த மத்திய அரசாங்கம். 70 ஆண்டுகளிலே எந்த பிரதமரும் செய்யாதது நமது மாண்புமிகு மோடி அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை உங்கள் மூலமாக நாட்டு மக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த தலைவர் எல் முருகன் அவர்களுடைய கவனத்திற்கு நான் எடுத்து சென்று நீங்கள் சொல்வது உண்மை என்றால் அவர்கள் நடவடிக்கை எடுப்பார். தம்பி நான் இப்பவும் சொல்றேன், நான் ஒளிவு மறைவற்ற ஐ எம் மேன் ஆஃப் டிரான்ஸ்பரன்சி. நீங்க நல்ல நேரத்தில் நல்ல கட்சியில் நல்ல இடத்துக்கு போய் சேர்ந்துட்டிங்கன்னு எல்லாரும் பாராட்டுறாங்க. பாராட்டிட்டு வாழ்த்து சொல்லிவிட்டு நீ என்ன நினைக்கிற அப்படின்னா கொஞ்சம் நாள் போகட்டும் தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. நிறைய பத்திரிக்கையில் நான் வந்து எனக்கு என்னமோ அசைன்மெண்ட் இது கொடுத்த மாதிரி நான் சொல்கிறேன். பாஜகவின் வளர்ச்சி உங்கள் மூலமாக ஒரு உண்மையை சொல்கிறேன், நீங்கள் தயவு செஞ்சு இதில் எழுதணும். டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே என்று போன வாரம் வரை நிலைப்பாடு இருந்தது. கடந்த சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு கூகா செல்வம் சேர்ந்ததுக்கு பிறகு பிஜேபி வர்சஸ் டிஎம்கே என்ற நிலை மாறி இருக்கிறது. இது எங்களுக்கு வளர்ச்சி, நாங்கள் வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய செயல்பாடுகள் விவசாயிகள் ஆனாலும் சரி, ஏழைகளுக்கு உதவுவதனாலும் சரி, ஏழை மக்களுக்கு வீடு கட்டி தருவதனாலும் சரி, இப்படி எல்லா வகையிலும் இந்த அரசாங்கம் ஏழை மக்களை வாழ்வுரிமை வழங்குவதை அறிந்து கொண்டு வறியவர்கள் முதல் வளமாக வாழ்பவர்கள் கூட இந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளை முழுமையாக ஏற்றுக்கொண்டு வேகமாக நிறைய எண்ணிக்கை சேர்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ தமிழகத்தினுடைய அரசியல் வந்து திமுக அதிமுகங்கிறது மாறி திமுக பாஜக அப்படின்னு மாறிட்டதை சொன்னீங்க. சட்டமன்ற தேர்தல் இன்னும் சில மாதங்களில் வர இருக்கு. இந்த நிலைமையில் இங்கே பாஜக தலைமையிலான கூட்டணி அமையுமா இல்லை அதிமுக தலைமையிலான கூட்டணியில் பாஜக அங்கே வகிக்கும்? எங்களை யார் அனுசரித்து செல்கிறார்களோ, நாங்கள் யார் பக்கம் இருக்கிறோமோ அந்த கூட்டணி வெல்லும் ஆட்சி அமைக்கும். தலைமையிலான கூட்டணி தலைமை நாங்கள் தான், பாஜக தலைமையிலான கூட்டணி தான் வர. ஆமையா, நாங்கள் கவர்மெண்ட் ஆஃப் நேஷனல் பார்ட்டி என்டிஏ.
வேற ஏதாவது இன்னொரு விமர்சனம் வந்து கடந்த ஒரு வாரமா வைக்கப்படுது சமூக விரோதிகள் இந்த மாதிரி குற்றச்சாட்டுக்கு ஆளான நபர்கள் வந்து பாஜக நிறைய வாட்ஸ்அப் பாக்குறாரு எல்லா கட்சியிலையும் எல்லாம் நடக்கிறது தான் சில பேர் கெட்டவங்களாக இருந்திருப்பாங்க நல்லவங்களாக தெரிஞ்சிருப்பாங்க அதான் எல்லா கட்சியிலையும் இருக்கிறது கழகங்களுடைய ஆட்சிக்கு மாற்று தான் பாஜக ஆட்சியை முன்னிறுத்தும் போது கழகங்கள் செய்கிறதா நீங்கள் குற்றம் சாட்டுறவா அதே வேலையை நீங்கள் செய்யலாமா இதை செய்யக்கூடாது இங்கே வந்து இப்போ எங்களை கூட தான் என்னையும் கூகா செல்வத்தையும் திமுகவில் ஒரு பெரிய தலைவர் எங்களை பற்றி சொன்னார் அவர் எம்எல்ஏவாக இருக்கார் நான் எம்பியாக இருந்திருக்கிறேன் ஒரு கட்சியினுடைய மாநில துணைத்தலைவர் அப்புறம் ரெண்டு தடவை டெப்டி ஸ்பீக்கராக இருந்த என்னையே ஒரு தலைவர் பேர் சொல்ல விரும்பவில்லை நான் ரொம்ப மரியாதை வச்சுருக்கிறேன் அவர் பேரில் அவங்க கிடக்கிறாங்க தகரடப்பா பேரிச்சப்பழம் அப்படிங்கிறார் ஒரு எம்எல்ஏவை பார்த்து இவ்வளோ மோசமான வார்த்தைகளை சொல்கிறாங்களே நான் உங்கள் மூலமாக கேட்டுக்கொள்வேன் திராவிட முன்னேற்ற கழக முன்னணி தலைவர்களே பிறரை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் நல்லதை பேசுங்கள் இப்படி பேசி 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 தேஞ்சிக்கிட்டே போறீங்க இன்னும் எவ்வளவு தேய்மானங்கிறது 2021 தெரிஞ்சிடும் இடஒதுக்கீடு விவகாரத்தில் இடஒதுக்கீடை முழுமையாக பின்பற்றணும் அப்படிங்கிறது பாஜகவுடைய நிலைப்பாடுன்னு சொன்னீங்க இது தமிழக பாஜகவுடைய நிலைப்பாடு இல்லை ஒட்டுமொத்த இந்திய பாஜக ஒட்டுமொத்த இந்தியா அடாடா ஒட்டுமொத்த இந்தியா ஹைகோர்ட் ஆஃப் சென்னையில் போய் 27% நீங்கள் நிறைவேற்றுங்கன்னு சொல்கிறோம்னா இட் இஸ் அப்ளிகபிள் டு ஆல் ஓவர் இந்தியா ஸ்டேட்டுக்கு ஸ்டேட் ஒன்றும் பெரிய அளவில் மாறுபடும் இந்தியாவுடைய பாஜகவுடைய நிலைப்பாடுனா உத்தரகாண்ட் மாநில அரசு தன்னுடைய மாநில பதவிகளில் இருக்கக்கூடிய இடஒதுக்கீடை அமல்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த மாநில உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துருக்காங்க அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்போ இது உள்ள இருக்கிற கட்சிக்குள்ளேயே இவ்வளோ பெரிய வேறுபாடு இருக்குது உத்தரகாண்ட் மாநில அரசு வந்து இடஒதுக்கீடுக்கு எதிராக அந்த வழக்கை வந்து தொடர்ந்துருக்காங்க எனக்கு அது பற்றி செய்தி தெரியாது தெரிந்தால் உங்களுக்கு நான் பதில் சொல்வேன் இன் ஜென்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹெட்டட் பை தி ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் மோடிஜி அவர்களுடைய நிலைப்பாடு வி ஆர் நாட் அப்போசிங் தி ரிசர்வேஷன் ஃபார் ஓபிசி அண்ட் எஸ்சி எஸ்டி திஸ் இஸ் வெரி சர்டனிட்டி அந்த விவகாரத்தில் தான் வந்து அந்த நீதிமன்றம் வந்து இடஒதுக்கீடு அடிப்படை உரிமை இல்லாங்கிற ஒரு கருத்தையே சொல்லியிருக்காங்க அது பாஜக அரசு தாக்கல் செய்த வழக்கில் தான் நீங்கள் கேள்வி கேட்டதில் ரொம்ப சந்தோஷம் அதை பற்றி எனக்கு முழு விவரம் தெரியாது தெரிந்தால் நான் பதில் சொல்றேன் அதெல்லாம் எனக்கு தெரியாது அவங்கவுங்க அதாவது நான் தான் இந்த ரிசர்வேஷனை காப்பாற்றினு போஸ்டர் ஒட்டிக்கிட்டு இருக்காங்க படித்தவங்களும் ஒட்டுறாங்க படிக்காத மாவட்ட செயலாளர்களும் ஒட்டுறாங்க அது எனக்கு என்னை போன்றவர்களுக்கு கொஞ்சம் நகைச்சுவையாகவும் இருக்குது ஏன்னா தேர் ஆர் மெனி மோர் ரெஸ்பாண்டன்ஸ் இன் தட் கேஸ் ஆனால் யாரும் வெளியே சொல்ல அவர் தம்பி தேவா சொன்னது முற்றிலும் உண்மை யாருமே நான் தான் இதை செஞ்சேன்னு உரிமை கொண்டாடலை இது எல்லாருடைய கூட்டு முயற்சின்னு கூட சொல்லலாம் இன்க்ளூடிங் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆனால் இது நன்றி சொல்ல வேண்டியது நம்ம மத்திய அரசாங்கம் மோடிஜி கவர்மெண்ட்டுக்கு தான் நாங்கள் வி ஆர் வெரி இன்னொன்று சொல்கிறேன் உங்களுக்கு இந்த மண்டல் கமிஷன் ரெக்கமெண்டேஷனை அமுல்படுத்த வேண்டும் என்று அன்றைக்கு விபி சிங்குக்கு உதவி செய்ததே பிஜேபி கட்சி என்பதை தம்பிக்கு நான் தெரியப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன் அதெல்லாம் நாங்கள் நாகரிகம் கருதி சொல்ல மாட்டோம் நிரம்ப பேர் வருவாங்க நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அவங்க அதிர்ச்சிக்கு உள்ளாவாங்க